வணக்கம். இன்றைய காணொலியில் இரண்டு முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிந்த ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இதுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ விடுவாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா, அப்படி வந்தால் எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு முக்கியமான விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து டிரைவருக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா அமைக்கருமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதா ஒவ்வொரு மாவட்டத்தங்களை பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வேறுபடும். செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சப்போஸ் கால் வரலன்னா லெட்டர் வரும், லெட்டர் வரலன்னா கால் வரும். ஸோ ரெண்டு ஏதாவது ப்ராசஸ் வரும். அதனால் நீங்கள் எதுக்கும் தயாராகிருக்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, முதல் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் பொங்கல், பொங்கலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த பொங்கலை வந்து நீங்கள் சிறப்பாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டே கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வாய்ப்பு, அந்த மாதிரி வந்து ரிசல்ட் வர்றதுக்கு, அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து 9ஆம் தேதின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் எதுவும் வருதா அப்படிங்கிற கேள்வியுமே எல்லோரும் முன்வைக்கிறீங்க. ஸோ நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2019 தான் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டுமே இவங்க இன்க்ளூட் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூனியர் ரெசிடென்ட்லாம் டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து நவம்பரில் தான் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளேயே இவங்களே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் டைப்பிஸ்ட்டுக்கும் சேர்த்து ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கும் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது ஓஏவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக நிறைய பேக்லாக் வேகன்சி இருக்குது ஓஏக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மார்ச் அல்லது மேயில் வந்து ஓஏவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கோ கண்டிப்பாக வந்து மே மாதத்துக்குள்ளே வந்துடும். சரிங்களா, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த ஆண்டு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் தான் வருது. ஸோ இடையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சொல்லிக்கிற மாதிரி மிகப்பெரிய எதுவும் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்திக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன், கால் டிக்கெட்டு பார்த்தா தான் படிப்பேன் இல்லாமல், ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து எஸ்ஐ வரப்போகுது, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து தாலுக்கு எஸ்ஐ வந்து போட போகிறாங்க. ஸோ அதுவுமே ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யூர்மெண்ட் வரத்தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடர் எக்ஸாம் ஃபெயிலியூவில் வந்து மொத்தமே வந்து ஒரு 1400 வேகன்சி தான். சரிங்களா, அது 1:3 இல்லாட்டி 1:4 எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கிடைக்காதவங்களும் நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து தயாராக நல்லது. ஸோ நம்மளும் வந்து பார்த்தோன்னா உங்கள் கூட பயணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து ஸோ நம்ம சிவி வரைக்குமே பயணிக்கிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட ஸ்டடிமீட்டில் வாங்கினவங்க வந்து ஒரு 100க்கு மேலே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வரதும் பார்க்கலாம். ஸோ அடுத்த நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடிமீட்டில் கைடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கான ஸ்டடிமீட்டில் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சார்ட் பண்ணுங்கள். சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எஸ்ஐக்கு இருக்குது, அப்புறம் வந்து டிஎன்பிசி குரூப் 2 பிரிமரி குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கு ஸ்டடிமீட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் கைடன்ஸும் கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.